शरणमय्यप्पान् आस्यामकोमलविशालतनुं विचित्रवासोऽवसानमरुणोद्बलतामघस्तम् उत्तुङ्गरत्नमुकुटं कुटिलात्करकेशं सांस्तारं इष्टवरदं चरणं प्रपद्ये स्वामीये शरणमय्यप्पान् एएमएन टीवी नेयर्களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஐயப்பன் அருளமுது என்ற தலைப்பிலே நாம் சபரிமலை ஸ்ரீ ஐயப்பனை பற்றி சிந்தித்து வருகிறோம் அதில் இன்று பெருவழி பாதையினுடைய மகிமையை பற்றி பார்க்கலாம் சாதாரணமாக இப்பெல்லாம் பம்பா வரைக்கும் நிறைய பஸ் போகுது நல்ல ஃபெசிலிட்டிஸ் பண்ணியாச்சு இன்னும் சொல்லப்போனால் அந்த பம்பாங்கிற பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் கூட இல்லாமல் பம்பை ஆற்றுக்கு எழுத்தாப்புலேயே அந்த பெட்ரோல் பங்க் வரைக்கும் போய் எல்லா வேன்லாம் திரும்புகிற அளவுக்கு சௌரியம் பண்ணிட்டாங்க அரசு பேருந்தும் அது வரைக்கும் வருது அங்கேயே அப்படி இறங்கினோன்னா பம்பையில் குளிச்சுட்டு அப்படியே மலை ஏறிடலாம் அந்த அளவுக்கு இப்போ வசதிகள் வந்தாச்சு இருந்தாலும் அந்த காலத்து முறைப்படி ஐயப்பன் வந்த அதே வழியில் நாமளும் நடந்து போய் அந்த பகவானை பார்த்து தரிசனம் பண்ணாதான் நமக்கு ஒரு திருப்தி இந்த பகவான் பாதம் பட்ட இடத்துல நம்ம தெரியாமல் ஒரு பாதம் நம்முடைய பாதம் அங்கே பட்டெடுத்துனா நமக்கு பரிபூர்ணத்துவம் கிடைக்கும் அவருடைய அந்த பாதார விந்தங்கள் போன இடத்துல நம்முடைய பாதம் அங்கே பட்டதுன்னா நமக்கு பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் இறைவன் திருவடி தான் முக்கியம் இந்த பரம்பரை சொல்லியிருக்கோம் முருகனுக்கெல்லாம் பன்னீர் கை ஆனால் கால் மட்டும் ரெண்டு ரெண்டே ரெண்டு பாதம் தான் ஏன்னா மனுஷனுக்கு ரெண்டே ரெண்டு கை தான் இந்த ரெண்டு கையால் அந்த பகவான பாதங்களை சிக்கனை பிடித்தேன்னு எங்கெழுந்து அருளுவது நீ என்ன இந்த பாதங்களை போய் பிடிச்சிக்கணும் சிக்கனை பிடிக்கணும் அப்போ தான் முக்தி கிடைக்கும் அந்த பாதங்கள் நடந்து போன அந்த வழியில் நாமளும் போயிட்டோம்னா நமக்கும் அந்த அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பக்தி அந்த பக்தியினுடைய பல மார்க்கங்களில் அது ஒரு மார்க்கம் அந்த பக்தி வழியில் அந்த பெருவழியிலேயே போய் கிட்ட சுமார் ஒரு 40-48 மைல் இருக்கும் அது 40 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அதில் போய் நம்ம இறைவனை அடைவது ஒரு பெரிய பாக்கியம் இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது ஏற்கனவே பேட்டை துள்ளல் அதெல்லாம் பற்றி நேற்று பார்த்தோம் அந்த மாதிரி பேட்டையெல்லாம் துள்ளி வாவர் சன்னிதானுக்கு நேர எழுத்தாப்பில் எருமேலையிலேருந்து உள்ளே நுழையிறாங்க இதுதான் பெருவழி பாதையினுடைய தொடக்கம் இந்த பெருவழி பாதையில் போய் இன்றைக்கி எவ்வளோ பேர் வர்றாங்க கோடான கோடி பேர் அந்த பெருவழி பாதையில் வர ஆரம்பிக்கிறாங்க கைகால் முடியாதவங்கள்லாம் வர்றாங்க அவ்வளோ பெரிய பகவான் தான் அழைச்சின்னு போகிறாங்க அவர்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றி வைக்கிறாங்க அந்த பெருவழி பாதையில் போகும் பொழுது நமக்கு பல சக்தி கிடைக்குது முதல்ல வெறுங்காலோடு தான் போகணும் அங்கே வெறுங்காலோடு போகணுங்கிறதுக்கு பயிற்சி தான் மாலை போட்ட நாள்லேருந்தே வெறுங்காலில் இருக்கும் இல்லைன்னா அந்த பெருவழி பாதையில் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது கால் கூசும் இந்த காலுக்கு வந்து பக்குவம் கிடைக்கணும் கால் கூசாமல் நம்ம நடக்கணும் அப்படின்னா மாலை போட்ட அன்றைக்கே செருப்பை தூக்கி மேலே வச்சிடணும் செருப்புகள்லாம் ஏடை கட்டிடணும் அப்போ தான் நாம் வந்து சாதாரணமாக வெறுங்காலோடு நடந்து பழகினா தான் அங்கே போக முடியும் இந்த வெறுங்காலோடு நடக்கிறது எப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் முக்கியமான விஷயம் என்ன இது அக்குபஞ்சர் அன்று இப்போ நவீன காலத்தில் நிறைய வியாதிகளுக்கு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டுன்னு தான் சொல்லி கொடுக்குறாங்க அது ஊசியெல்லாம் அப்படியே லேசாக குத்துவாங்க எல்லாம் உடம்புல எங்கெங்கே நரம்புகள் முடிவடைகிறதோ அந்த இடங்களில் கண்டுபிடித்து அந்த இடத்துல அழுத்திட்டோம்னா அது எந்தெந்த பக்கத்தில் என்னென்ன உடம்பில் வியாதி இருக்கோ அதெல்லாம் சரியாயிடும் உடம்பில் உள்ள அத்தனை நரம்பு மண்டலமும் காலில் போய் முடிவடையுது பாதங்களில் ரெண்டு பாதங்கள்லையும் உடம்பில் உள்ள அத்தனை இடத்துக்கும் இருக்கக்கூடிய நரம்புகள் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடம் கூட சொல்லுவாங்க சாதாரணமாக திருமணம் ஆனவங்க பாருங்கள் மெட்டி போடுவாங்க இந்த மெட்டி போடுறது என்னென்னா அந்த பர்டிகுலர் நரம்பு இருக்கக்கூடிய மண்டலத்தில் இருக்கிறது வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கருப்பை வளர்ச்சிக்கு சௌரியமாக இருக்குது அதனால் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அதனால தான் மெட்டி போடுறாங்க அது மெட்டி நடக்க நடக்க அதை போய் அழுத்தி அவர்களுக்கு
நல்ல முறையில் கருத்தரிப்பதற்கும் குழந்தை பிறப்பதற்கும் சௌரியமாக இருக்கும். இது ஒரு உதாரணத்துக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் உடம்பு வலி ஜுரம்னா அதுக்கான இடங்களில் அந்த நரம்புகள் மண்டலங்கள் சேரக்கூடிய இடங்களில் குத்துவாங்க. நீங்கள் செருப்பு இல்லாமல் நடந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கல்லும் முள்ளும் அப்படியே மேடும் பள்ளத்திலையும் நடக்க போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல நமக்கு ஒரு அழுத்தம் ஏற்பட்டு அந்த அழுத்தம் அதிர்வுகள் வந்து உடலில் உள்ள அத்தனை வியாதியையும் சரி செஞ்சிடுறது. அதனால் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸசைஸ் ஒரே நாளில் முடிஞ்சு போயிடும். ஒரு நாள் ரெண்டு நாளில் கிடச்சிடும். அதுவும் மலை மேலே ஏறும் பொழுது நம்ம பிளெயினில் இருக்கிற மாதிரி ஒரே மாதிரி தார் ரோடோ அல்லது சிமெண்ட் ரோடோலாம் கிடையாது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அங்கே கல் நீட்டிக்கிட்டு இருக்கும், வேர் நீட்டிக்கிட்டு இருக்கும், கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தேன்னு சொல்லி நடந்துருப்போம். அப்படி சொல்லி நடக்கும் பொழுது அதெல்லாம் குத்தும். குத்தும் போது உடம்புல உள்ள அத்தனை வியாதிகளுக்கும் அது அங்கே குணமாக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுகிறது. அதோடு மட்டும் இல்லாமல் எரிமேலிலிருந்து கல்லிடுங்குன்று வரை வாதம், கல்லிடுங்குன்றிலிருந்து கரிமலை வரை கபம், கரிமலையிலிருந்து புல்மேடு வரை பித்தம், இது சம்பந்தப்பட்ட மூலிகைகள் ஏராளமாக மண்டி கிடக்கின்றதாக ஒரு மரபு வழி செய்தி. இந்த வாதம், கபம், பித்தம் இது மூன்று தான் உடம்பில் உள்ள மனிதனுடைய அத்தனை வியாதிக்கும் மூல காரணமாக விளங்குகிறது. இது அது இருக்க வேண்டிய சமநிலையில் இருக்கணும். ஏறினாலும் வியாதி தான், அது தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கினாலும் வியாதி தான். இதை சமன்படுத்தணும். இந்த சமன்படுத்தக்கூடிய மூலிகைகள் எல்லாமே அதை மூச்சு மூலமாக முகர்கிறோம். அது காலில் தென்படுது, அது மேலே மிதிக்கிறோம். அது ஒரு வகையில் நமக்கு மருந்து சுகமாகுது. அங்கே இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் எரித்து அந்த கட்டைகள் அப்போ தான் இப்போ தான் எல்லாம் கேஸ் வந்தாச்சு. அங்கேயும் அந்த காலத்தில் அங்கே இருக்கிற சுள்ளிகளை பொறுக்கி வைத்து எரித்து அதுலேருந்து சமையல் பண்ணி அதை தான் சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடும் பொழுது அந்த எரிக்கப்படுகின்ற பொருளில் அந்த எரிக்கப்படுகின்ற அந்த மரக்கட்டைகளுடைய காற்று பட்டு அது நோயை குணமெடுக்கும். அதனால தான் 108 அடுப்பில் சாம்பல் எடு, அதை எடுத்து நெத்தியில் வச்சுக்க, உடம்பு சரியில்லைன்னா அதை கொஞ்சோண்டு தண்ணியில் கரைச்சி உள்ளே கொடுத்தோம்னா உடம்பு குணமாயிடும். பஸ்மம்னு பேர். கன்னி ஐயப்ப மார்களை பம்பால் வச்சு 108 அடுப்பில் போய் நீ பஸ்மம் கொண்டாமாங்க. இப்போல்லாம் அந்த பிரச்சனையே இல்லை, எல்லா இடத்துலையும் கேஸ் வந்தாச்சு. பட் இருந்தாலும் அது ஒரு மரபு. சில பேர் வர்றாங்க அந்த எந்தெந்த இடங்களில் அந்த இது இருக்கோ அந்த சாம்பல் இருக்கோ அந்த சாம்பலை எடுத்து ஒரு துணியை கட்டி ஒரு பாத்திரத்தில் அதுக்கு மேலே அதை போட்டு அதை எடுப்பாங்க. இதுக்கு பேர் வஸ்திராயணம்னு பேர். வஸ்திரம்னா துணி. அதை வச்சு அதை எடுக்கும் பொழுது நைஸாக விபூதி கிடைக்கும். அதை ஒரு துளி தண்ணியில் போட்டு அதை சாப்பிட்டோம்னா உடம்புல உள்ள எல்லா வியாதியும் போயிடும். ஏன்னா இந்த மூலிகைகள்லாம் அந்த மரக்கிளைகள்லையும் அந்த செடிகள்லையும் அந்த இலைகள்லையும் இருக்குது. அதெல்லாம் போட்டு தான் அங்கே எரிக்கிறோம். அடுத்து அங்கே வரக்கூடிய நீரை சாப்பிட்றோம். பம்பா நதி, கல்லாறு, இந்த பக்கம் அழுதா நதி, இந்த நதிகள் உள்ள நீரெல்லாம் அங்கங்கே சாப்பிட்டுக்கிட்டே வருவோம். உரல்குழி தீர்த்த தண்ணி சன்னிதானத்தில் கிடைக்கும். இதெல்லாம் சாப்பிட்டு வரும்பொழுது இந்த தண்ணியில் அந்த எஃபெக்டெல்லாம் இருக்குது. அந்த மூலிகைகளுடைய எஃபெக்டை வந்து அந்த தண்ணியில் வந்துடும். அந்த தண்ணியை நாம் எடுத்து சாப்பிட்றதுனால நமக்கு உடம்பில் உள்ள வியாதியெல்லாம் குணமாகும். இது ஒரு பெருவழி பாதையில் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம். இந்த பெருவழி பாதையில் வரும்பொழுது முத முதல்ல நாம் வந்து பேரூர் தோடு அப்படின்னு ஒரு இடத்துக்கு வரோம். இந்த பேரூர் தோடுங்கிற இடத்துல அங்கே இருக்கிற மீன்களுக்கெல்லாம் பொறி போடுவாங்க. இந்த மீன்களுக்கு பொறி போடுறது என்ன பழக்கம் அப்படின்னா அன்னதானம் ரொம்ப சிறந்தது. எவ்வளோதான் நம்ம அன்னதானம் போட முடியும், கூப்பிட்டு அன்னதானம் போட்டால் கூட சில பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் வேணான்ட்டு போடுவாங்க. ஆனால் மீன்கள் வந்து அங்கே பொறி போடுறதுனால அந்த பொறியை ஒரு பொறி ரெண்டு பொறி அது கிடைச்சாலே அதுக்கு வயிறு நிறைஞ்சிடும். எவ்வளோ 1000 மீன்கள் இருக்குது. அந்த மீன்களுக்கு அந்த பொறி சாப்பிடும் பொழுது அந்த புண்ணியம் வந்து நம்மளை ஏதோ ஒரு ஜீவராசி வயிறார சாப்பிடுது. நம்ம சாப்பிடும் பொழுது ஒரு பருக்க ரெண்டு பருக்க சிந்துனா கூட அதை சுற்றி ஒரு 1000 எறும்புகள் வந்து அதை சாப்பிட்டு சந்தோஷம் அடையுது. கடவுள் வந்து எல்லாருக்கும் கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிருக்கும் பகவான் படி அளக்கிறான்.
அதனால இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் பிறக்கும் போது எல்லாம் பிறந்த அத்தனை ஜீவராசிகளுக்கும் பகவான் படை அளந்துக்கிட்டு இருக்கான். நாம தான் ஏதோ நினைக்கிறோம் 10 வருஷம் 7 தலைமுறைக்கும் 8 தலைமுறைக்கும் எவனையாவது அடிச்சு எவங்க சொத்தையாவது பறிச்சு சேர்த்து வைக்கணும், அதுதான் எண்ணம். எப்படியோ சேர்த்துறணும், அது முறையாக சேர்க்கணும், அது தர்மத்தோடு சேர்க்கணும், தர்மத்துக்கு அடி தர்ம முறையில் சேர்க்கணுங்கிறதெல்லாம் கூட கிடையாது. அதர்ம முறையில் லஞ்சம் வாங்கிறது, பொய் சொல்கிறது, திருடுறது, அடுத்தவங்க ஆசை சுரண்டுறது, இப்படி பணம் சேர்க்கணுங்கிற எண்ணம் தான் மக்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். அதெல்லாம் மகா பாவம். அப்படி சேர்த்து வச்சா அந்த குழந்தைகள் எப்படி முறையாக வளரும்? எந்த ஒரு காசு எடுத்து சாப்பிட்டு வளர்கிறோமோ அந்த காசுனுடைய புத்தி, அந்த காசு எப்படி வந்ததோ அதனுடைய புத்தி தான் அந்த மனிதனுடைய சிந்தையில் பராமரிக்கும். அந்த புத்தி தான் அவனுக்கு வரும். அதனால் ஒவ்வொரு பைசா நம்ம ஏர்ன் பண்ணுறதும் அது தர்மத்துக்கும் சத்தியத்துக்கும் நேர்மைக்கும் உட்பட்டு தான் இருக்கணும். அதுதான் நம்மளையும் வாழ வைக்கும், நம்முடைய குழந்தைகளையும் வாழ வைக்கும். பெற்றோர் செய்யக்கூடிய தவறுகள் குழந்தைகளையும் பாதிக்கும். இந்த அது இருக்கட்டும் ஒரு பக்கம். இந்த பேரூர் தோட்டில் அந்த மீன் போடுறதுனால, மீனுக்கு பொறி போடுறதுனால அவைகள் வந்து மிகவும் திருப்தி அடைகின்றன. அது நம்ம வழிநடை பயணத்திற்கு இறைவனுடைய பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது. வயிறார அது சாப்பிட்றதுனால நமக்கு நல்லது. ஏன்னா அது கரையில் வந்து உணவை தேட முடியாது, அதுக்கு நாம் தான் அதாக போடணும். அது ஒன்று. அடுத்து காளை கட்டி. இந்த காளை கட்டிங்கிற இடத்துல சிவபெருமானே இந்த ஐயப்பன் மகிழ்ச்சியை வர்தனம் பண்ணி அதனால் அவர் வந்து ஒரு வெற்றி கண்டதனுடைய அந்த வீரச் செயலை பார்த்து மகிழ வேண்டும், ஐயப்பனுடைய லீலைகளை பார்க்க வேண்டும் என்று சிவபெருமானும் பார்வதியும் அங்கே வந்தாங்க. அவர்கள் வந்து அந்த நந்தியம் பெருமானை கட்டி வைத்த இடம்தான் காளை கட்டி. அதனால் அது வந்து காளை கட்டின்னு பேர் வந்தது. நந்தியம் பெருமான் அங்கே இருக்கார். இன்றைக்கும் பாருங்கள், அங்கே அவ்வளோ பெரிய நந்தி, விசேஷமான இடம், சிவனுடைய பரிபூர்ண அனுகிரகம் உள்ள இடம் அது. ஏன்னா சிவபெருமானே வந்து நின்ற இடம் அது, ஐயனுடைய லீலைகளை காண. புள்ள எப்படி வெற்றி பெறான்னா தாய் தகப்பனாருக்கு ஒரு பெருமை இருக்காதா? அந்த மாதிரி பகவான் மகிழ்ச்சியோடு இருந்த இடம் அது. அதனால் நமக்கும் அந்த அனுகிரகம் அங்கே கிடைக்கும். எப்போ வந்து சுவாமி சந்தோஷமாக இருக்காரோ அந்த இடத்துல நாம் போய் பிரார்த்தனை பண்ணோம்னா நமக்கு எல்லா அனுகிரகமும் ஈஸியாக கிடைக்கும். ஒரு தேர் திருவிழா நடக்கிறது அப்படின்னா பகவான் சந்தோஷமாக இருக்கார். அந்த தேர் திருவிழாவில் அவர் ஆனந்தமாக இருக்கார். அந்த நேரத்தில் நாம் போய் என்ன கேட்டாலும் கிடைக்கும். என்ன பகவான் ஆனந்தமாக இருக்கிறதுனால அந்த விழாவில் வந்து பகவான் வெளியில் வந்து சந்தோஷமாக இருக்கார். அதனால் அதே மாதிரி தான் இது. அடுத்து அழுதா நதி. இந்த அழுதா நதி தேவியினுடைய சக்தி வாய்ந்த இடம் அது. அதை ரொம்ப அசுத்தப்படுத்துகிறாங்க, அதெல்லாம் மகா தவறு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை புனிதமாக வைத்துக்கொள்ள வேண்டும். யார் சபரிமலையில் வர்றவங்களும் அந்த அழுதியில் குளித்து எழுந்திரிச்சிட்டாங்கனால அவங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் அதெல்லாம் போயிடும், ஃப்ரெஷ் ஆகிடுவாங்க அவங்க. அவ்வளவு மூலிகை தன்மை வாய்ந்த, உடலில் உள்ள அத்தனை சிரமங்களையும் அலுப்புகளையும் போக்கக்கூடிய ஒரு அருமருந்து அந்த அழுதானது. இது வந்து இந்த அழுதானதில் குடித்த உடனே கன்னிமார்கள் கன்னி ஐயப்பமார்கள் அங்கேருந்து ரெண்டு கல் எடுத்துக்கணும், ஒரு கல் எடுக்கணும். இந்த கல்லை எடுத்துகிட்டு போய் துணியில் முடிஞ்சு வச்சுருந்து இவங்க வந்து கல்லிடுங்குன்றில் இடணும். அவ்வளோப்பட்ட அந்த ஒரு விசேஷம் வாய்ந்த இடம் வந்து அந்த கல்லிடுங்கு அந்த அழுதானது. அடுத்து வந்து அழுதாமலை. அழுதாமலை ரொம்ப செங்குத்தானது. அந்த செங்குத்தானதுங்கிறது வந்து அவ்வளவு கஷ்டம். அந்த முட்டி வந்து முகக்கணையில் வந்து அடிக்கும், மூஞ்சியில் வந்து அடிக்கக்கூடிய அளவுக்கு அங்கே வந்து சில இடங்கள் ரொம்ப ஸ்டிப்பாக இருக்கும். அதெல்லாம் தாண்டி இறைவனுடைய பகவானுடைய நாமத்தை சொல்லிகிட்டே போனோம்னா இந்த கல்லிடுங்குன்று வரும். இந்த கல்லிடுங்குன்றில் போய் இந்த கல்லை அங்கே வைக்கணும். அது ஏன் வைக்கிறோம் அப்படின்னா, பகவான் ஐயப்பன் மகிழ்ச்சியை வர்தனம் பண்ணும் பொழுது அவன் ரொம்ப வரம் பெற்றிருந்தா. அவள் உடம்புலேருந்து ஒவ்வொரு துளி ரத்தம் கீழப்பட்டாலும் தரையில் பட்டால் அவ்வளவும் மகிழ்ச்சியாக மாறும். அதனால் அந்த ரத்தத்தெல்லாம் அவர் வந்து அப்படியே நதியில் கரைக்கிற மாதிரி கரைச்சி விட்டுட்டு அவளுடைய உடம்பு வந்து அப்படியே பூதாகாரமாக பெருசாச்சு. அது மேலே எழும்பாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு மேலே ஒரு கல்லை வைக்கிறார். அதனுடைய தாத்பரியந்தான் கன்னி ஐயப்பமார்கள் அங்கே போய் கல்லை வைக்கிறாங்க. இதுதான் அதனுடைய விசேஷம். இந்த கல்லிடுங்குன்றுக்கு அப்புறம் முக்குழிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு
அம்பாள் கோவில் இருக்குது. அந்த கோவிலை தரிசனம் பண்ணிட்டு நாம் அங்கே ஏதாவது சாப்பிடணும்னாலும் வசதி இருக்குது. அங்கே ஓரளவுக்கு சாப்பாடு எல்லாம் எல்லாம் பக்கத்தில் வந்து அங்கேருந்து ஒரு அரியக்குடிங்கிற ஒரு கிராமம் இருக்குது, அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து உணவுப் பொருட்கள்லாம் கொடுக்கக்கூடிய வசதி இருக்கிறனால அந்த இடத்துல போய் சாப்பிட்டு அந்த அம்பாளை தரிசனம் பண்ணி பரிபூர்ண அனுகிரகம் பெற்று க்ஷேமமாக இருக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். இதனுடைய தொடர்ச்சியை நாளை சந்திப்போம். சுவாமியே சரணமாக இருப்போம்.